ஐயோ ஐயோ, உன் கைதானா கை? எவ்வா எவ்வா அம்மா, என்னடி இது? புடிப்பெல்லாம் விடுங்க சாமி. புடிப்பா? கழுத்து கழுத்து இருக்கட்டும், கழுத்து இருக்கட்டும். அதிர்ஷ்டம் வந்தா எல்லாம் சேருன்னு சொல்லுவாங்க, இங்க உதுருது. அது ஒரு டைப்பு. சமயம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தைலம் இருக்கு எங்கிட்ட. தைலமா? அருமையான தைலம். அப்படியா? ஆமா, ஒருத்தர் வந்தாரு, அஞ்சாறு சொட்டை இருந்துச்சு, நம்ம தைலத்தை போட்டாரு, ஒரு வாரம் எல்லாம் போயிடுச்சு. அப்படியா? போய் ஒரே சொட்டையில வந்து முடிஞ்சது. அப்படியா? ஏடா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற, ஊர்ல எவ்வளவோ தொழில் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில ஏன்டா ஸ்டார்ட் பண்ண? எந்த தொழிலும் சரியில்லை சாமி. இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு பயலும் கேட்க மாட்டோம். இது ஒண்ணுதான் சாமி, நம்ம சொன்னபடி கேக்குறது. அதனாலதான் இதுக்கு முதலாளியாவே இருந்துடுறேன். அழகிரி, எவ்வளவுடா கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? எட்டனா? தெரியாதா? எட்டனாவா? ஏண்டா வீட்டுக்கே வந்தா நாலு நாள் தான் கொடுக்குறோம், ரெண்டனா குறைச்சுடா. என்னடா அடே, என்னங்க சாமி, நீங்க கோர புல்லு மாதிரி வளர்த்துக்கிட்டு நீங்க எட்டனா கொடுக்க கூடாது. நான் வளர்க்கறதுலயும் அர்த்தம் இருக்குடா, ஐடியா இருக்கு. என்னன்னு கேளு. மரம் செடி குடிகளை வெட்டாம வளர்த்தா மழை பெஞ்சு நாட்டுக்கு சுபிச்சன்னு சொல்லுவா. அதே மாதிரி நானும் முடிய வளர்த்தேன்னா என்னுடைய உடம்புக்கும் சுபிச்சும் பாரு. என்ன ஐடியா ஒண்ணு, நல்லா பயிர் விளையணும்னா கிளை எடுக்கணும். அப்பப்போ அப்பதான் பயிர் நல்லா விளையும். அதே மாதிரி நீங்களும் வர வாரம் கிளை எடுத்தாதான் உங்க முகம் கிளையா இருக்கும். அப்ப இந்தாப்பா என்ன இல்ல, ஏன் நீயும் கேட்கலாம் குடுக்கலாம். ஒரு ரீசன் இருக்க, இடத்துல பேங்க் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பத்துல போட்டு வச்சேன்னு அதுலயும் ஐடியா இருக்கு. அதாவது நம்ம இருக்கிறது பட்டணம் பாரு, பர்சுல பணம் வச்சிருந்தா இவனாவ கேப் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். இதுவே இருக்கு கிரகச்சாரம். எல்லாம் ஐடியா தான். அவங்க நான் வரட்டுமா? வர்றேன். அதே மறந்துட்டேன். ஏண்டா அழகு, இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இப்ப எனக்கு தான் சொந்தம். ஏன் கேக்குறீங்க? நான் எதுக்காக கேக்குறேன்னா, இந்த இடத்தை சுத்தி ஒரு பெரிய ஃபேக்டரி ஒண்ணு கட்டலான்னு இருக்கேன். அடி தக்க என்ன, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? நீங்களா ஃபேக்டரி கட்ட போறீங்க? அண்ணா நானா? நம்ம பெரிய முதலாளி துர்ராஜ் இருக்காருல, அவர்கிட்ட போறாரு. சாமி, ஏதோ இதை வச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். இதே விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா எங்க கேதி என்ன வருது? ஏண்டா உனக்கு என்னடா குறைச்சல்? இங்கயாவது மரத்தடியில கடை வீடா, நான் அங்க வந்துட்டு போறேன். நீங்க வருவீங்க சாமி, சூட்டு போட்டவங்க வருவாங்களா? அது சரி. இந்த இடைய யாருக்கு சொந்தம் சொன்ன? மளிகடை பல்ராம் சிட்டியா? பல்ராம். அப்ப சரி, நான் வரட்டுமா? அழகு, இத வந்துட்டமா? பறிச்ச மாதிரிதான். ஆமாப்பா, நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தான் நான் பாடுபடுறேன். இத பாரு, ரூபா ஒண்ணு கொடுத்து இந்த சீட்டை வாங்க. எனக்கு அப்புறம் இருந்தாலும் பெண்டாக்கு பெற்ற தாய்க்கு சமம் ஆகுமா? பணம் இருந்தா தான் அவளும் உள்ள மதிப்பா. செல்லாய்யா செல்லாய். என்னத்த கூப்பிட்டீங்களா? என் பேர் அடிபட்டுதே. ஹாய் செல்லாயி. ஹாய். ஆமா, நீ எதுக்கு இப்ப உள்ள வந்த? என்னத்த மோட்டர் சைக்கிள் என்ன குந்த வச்சுட்டு மச்சான கூட்டியாரேன்னு சந்தனபுரம் போகலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்களே? இதோ இருக்கு சந்தனபுரம். அப்பது பாய், மோட்டர் சைக்கிள் ஏறி ஒரு ஆமுக்கு ஆமுக்கு நான் அங்க போய் சேர்ந்துறேன். நீங்க வண்டியில உட்காருங்க, நான் வந்துடுறேன். கடைய பாத்துக்கோ, நான் வெளிய போயிட்டு வர்றேன். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? முதல் முதல்ல மோட்டார் சைக்கிள்னு உற்பத்தி பண்ணாங்கல்ல? ஆமா. அத உன் தலையில கட்டிட்டாங்களா? தபார், என்ன பத்தி எது வேணாலும் பேசு, சைக்கிள் மோட்டரை பத்தி ஒண்ணு பேசக்கூடாது. இது செஞ்சவன் ரொம்ப புச்சாலியா.
தாய்லாந்து கடையில துண்டு துண்டா வாங்கி பூட்டி சேர்த்து சைக்கிளாச்சே, அந்த அருமை உனக்கு தானே தெரியும். என்ன செல்லாயி விளையாட்டு, அவப்பாவும் வண்டி போகணும்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான், சிரிப்பும் கூத்தும். அடேப்பா, நான் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் நிக்கிறேன், வண்டி போன பிறகு போகும் வரை. அடிக்கடி யார் இறங்க வண்டி என்ன ஆகுது? வணக்கம் மகாராஜா. வணக்கம் பாதகிரி. என்ன சௌக்கியமா இருக்கியா? புத்திரம் எல்லாமே உள்ளவன்றத பத்தி தப்பா நினைச்சு கூடாது. என்ன பாரு வேடிக்கை, இந்த அரண்மனையில நீ எங்க வரும்னாலும் தாராளமா போகலாம் வரலாம். பாக்கியமா வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? ஏதோ டாக்டர்கள் தயவுல சௌக்கியமா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இருதய கோளாறு தான் அவங்களை ரொம்ப தொல்லப்படுத்து. ஆமாமா பாவம், அந்த கோளாறு அவங்களுக்கு எப்பவும் உண்டு இல்ல? ஆமாங்க, பொல்லாத வியாதி. எனக்கு கூட இப்ப ஞாபகம் வருதுங்க, எங்க அப்பாவோட நகெல்லாம் ஊருக்கு போகும்போது எல்லாருக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்குவாரு, எங்க அம்மாவுக்கு மட்டும் வாங்கவே மாட்டாரு. போறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்குவாரு, ஏன்னா எங்க அம்மா உடம்புல அவ்வளவு நம்பிக்கை. பாக்கியம்மா எங்க இருக்கிறாங்க? பின்கட்ல இருக்காங்க. அவங்கள நான் அப்புறம் வந்து பாக்குறேன், என் காரு கொஞ்சம் வைத்தியம் பண்ண வேண்டி இருக்குது, அதை போய் முடிச்சு வந்து தரீங்க. நான் அப்படியே கொஞ்சம் அரண்மனையை சுத்தி பாக்குறேன். தாராளமா. ஏங்க இவங்க யாரு? ஓ அவரா? அவர் தான் இந்த சமஸ்தானத்து முதல் ஜமீன்தார். 150 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் சிப்பாயங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பட்டாளத்தையே கோட்டையிலிருந்து விரட்டிட்டாராம். அவருடைய திறமையை மெச்சு இந்த சமஸ்தானத்தையே அவருக்கு பரிசாக கொடுத்துட்டானா வெள்ளக்காரன். இருக்க இருக்கும், கையில கத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்க ஜோரே சொல்லுது. அழகிரி என்னங்க மகாராஜா? என்ன பாரு வேடிக்கை இருக்குது, உனக்கு சிப்பாய் வேஷம் போட்ட மாதிரி இருக்குது இல்ல இந்த படம். எம்மா மாதிரி இருக்கா? என்னங்க மகாராஜா என்ன போய் கேலி பண்றீங்க? சேச்சே, உன்னை எதுக்கப்பா நான் கேலி செய்ய போறேன்? இவ்வளவு நாளா நீ வாழ்ந்திருக்க வேண்டிய சொகுசான வாழ்க்கை அல்லவா நான் தெரிவிக்கிறேன். இல்ல, என்ன மகாராஜான்னு கூப்பிடாதா? எங்க அம்மா இதை என்கிட்ட சொல்லும் போது உளறாங்கன்னு நினைச்சிருந்தேன். உங்க அம்மா இல்ல, எங்க அம்மா. நம்ம அம்மான்னு சொல்ல கூடாது. நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு இதுல நம்பிக்கை வந்துச்சு. இத்தனை வருஷமா என் கண்ணில முழுகாத்தூள் போட்டிருக்கிறாங்க இந்த ஜமீன்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்க. இப்ப நான் நினைச்ச அவங்கள என்ன செய்ய முடியாது? அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, ஏதோ என் மேல இருக்கிற அன்புனால அந்த மாதிரி மறைச்சிட்டாங்க. அதுக்காக என் வாழ்க்கை கெடுத்துறதா? பெரிய மனுஷனுங்களாம், பெரிய மனுஷன். கோர்ட்ல கேஸ் போட்டு உள்ள தம்பி என்ன வச்சா அப்பதான் தெரியும். அழகிரி பின்ன என்னங்க உங்களுக்கு இருக்கிற நியாய புத்தி? அந்த பசங்களுக்கு நான் ஒண்ணு உங்களை கேட்கறேன். என்னப்பா? உண்மையா நான் ஜெமீன்தார்னு நீங்க நம்புறீங்களா? நான் பரிபூர்ணமா நம்புறேன்ப்பா. அப்ப சரி. சலாயி கொஞ்சம் இருங்க மகாராஜா, நான் வந்துடுறோம். மகாராஜா நீ இப்ப அழகிரி இல்ல, லேட்டஸ்ட் மாடல் அழகிரி. ஏன் செல்லாய் கூப்பிட்டேன்? மச்சான் குறுக்க பேசுறேன்னு நினைக்காத, நல்லா யோசித்து பார்த்துதான் கையில சாவிய வாங்கிட்டியா? என்ன யோசனை பண்ணாம சாவிய வாங்குவேன்? அப்பாவா எப்ப எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட வேண்டியதானே? இல்ல மச்சான், அதுவோ புது இடம், நீ அங்க போய் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இத்தனை நாள் இங்க சலூன் நடத்தினேன், அங்க போய் ஜமீன் நடத்த, இங்க கத்திய தீட்டுனே அங்க புத்திய தீட்ட போறேன். ஆளு ஒண்ணுதான், இது என்ன பிரமாதம்? என்னவோ எனக்கு பிடிக்கல மச்சான், இங்க சலூன்ல வேலை செஞ்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க, மவுண்ட் ரோட்ல வேற பெருசா கடை ஒண்ணு வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருந்த. நீ இங்க இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு, உனக்கு உன் தொழில் தான் முக்கியம், அதை விட்டுட்டா நீ ஒரு சுகத்தையும் காண முடியாது. இப்ப யார் சுகமா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னது? புது செருப்பு காலை கடிக்கிற மாதிரி புது பதவி இடைஞ்சலாத்தான் இருக்கும். பழக பழக எல்லாம் சரியா போயிடும். நீ இப்படி மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி மாறினா உனக்கு என்ன? நீ எனக்கு பழைய செல்லாயிதான், சந்தனபுரத்து ஜமீன்தார் நீ ஆயிட்டீனா? அப்போ எப்படி இருப்ப தெரியுமா நீ? எனக்கு அந்த தாரணி இந்த தாரணி எல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டியதெல்லாம் நீயும் உன் சந்தோஷம் தான். அப்படி சொல்லி இப்படி குடிச்சா ராஜா ரேட்டிங்கு.
பெரிய மனுஷன்களே, அன்னைக்கு பிறந்தவனுங்க. வணக்கம். மாமா சரணா, நம்ம மாடிக்கு போலாம். எவ்வளவோ வேலை என் தலை மேல இருக்கு, நான் நின்றுட்டு இருக்கிறேன். கஞ்சி குடிக்கிற பய உனக்கு எங்க போகும் சூப் உனக்கு இருக்கு. எனக்கு ஒண்ணு கை ஒடுங்கி போயில, நான் இதுலயே கலக்கி அதுலயே சாப்பிட்டா கர்மம். பூனாதான் சாப்பிடணுமா? பூன சாப்பிடுமா? நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால சொல்லுவோம், நான் போடுறது இல்ல. சுப்பு பிடிச்சிருக்கு, வரமாட்டேன் சார். இதெல்லாம் எவன் எடுத்து சண்டை போடுவான் இந்த காலத்துல? பலம் எது முதல்ல? எல்லாம் ஓம்பிடி போயிடுவானா இருக்கலாம். ஒருவேளை இத கத்தி சென்ற விளையாட்டுக்கு தான் வச்சுக்கிறதோ? அப்படிதான் இருக்கும். ஆமா, நீங்க வந்ததே பெரிய தவறாச்சே. ஏண்டா, நீ எல்லாம் வர்ற இடமா இது? ஏன், இங்க மனுஷால் தானே இருக்காங்க. மகாராஜாவை என்ன இங்க இருக்க சொல்லிருக்காரு உனக்கு தெரியுமா? ஆமா, மகாராஜா சொன்னாரு, நீங்க கேட்டுக்கிட்டீங்க. போடா தின்கட்டுக்கு போ. ஓ, தின்கட்டுல இருக்கிறவங்க வேற மனுஷால், முன்கட்டுல இருக்கிறவங்க வேற மனுஷால. ஏண்டா டேய், பிரிவினை பண்றிய? யாரையடா பார்த்து அப்படி சொன்னாய் மானிட பதரே? என் கையில் இருப்பது என்ன தெரியுமா? போர்வாள். இந்த பேரை கேட்டதும் இந்த நாட்டிலே நடுங்காதவர் இல்லை. வயரவாள், வீரவாள், வெற்றிவாள், தகுடுவாள். நெஞ்சிலே உரம் இருந்தால் நிமிர்ந்த நெல். வீர மரணத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறேன்.
கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு அந்த வசனத்தை வந்து புரியுறான். சினிமா அவசரம் பேசுற சின்ன பசங்க நினைச்சிட்ட என்ன? மகாராஜா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அதோ அந்த படத்தப்பா அதுல இருக்கிற போர் வீரமா நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. சொன்னாரு? ஆமா சொன்னாரு. பாரு அது மூஞ்சி என் மூஞ்சி அந்த கிராப்பையும் என் கிராப்பையும் பாரு. அதை கொஞ்சம் முறைச்சு பாடுறா, அப்புறம் நம்மள முறைச்சு பாடுறா. அப்ப இந்த வம்சத்து வாரிசுன்னு உன் மனசு நினைப்போ? நான் மட்டும் இந்த ஜமீனுக்கு வாரிசா இருந்தா நான் ஏண்டா அந்த கட்சியை தொடறேன். ஏண்டா கருப்பையா, என் அழகு ஜமீன்தாரா இருக்க லாய்க்கு இல்லையா, கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, அழகு இல்லையா, அவன் எதுலடா குறைச்சல்? ராஜ்பாரத்துல பிறந்த புள்ளைய கூட தான் பெத்தவா ஆள பிறந்தவனேன்னு தாளாட்டுவா, அதுக்காக அது ராஜாயிடுமே. கருப்பையா அது நீ பேசாது, ஒண்ணுக்கு பத்தா எனக்கும் பேச தெரியும். நான் மனசுல மறைச்சு வச்சிருக்கேன், அதை வெளியே அவுத்து விட்டேனா இந்த ஜமீனே கவுந்துக்கணும். ஆமா சொல்லிட்டேன். ஏமா இந்த வேலைக்கார பசங்க வச்சுலாம் பேசிக்கிட்டு நீங்க ஒண்ணு? இவன் ஏன்டா பேச மாட்டா? அவங்களே நம்மை அவமானப்படுத்திட்டாங்க. மகாராஜாவுக்கு தடபுடலா கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்காங்களே. அழகு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சாங்களா? அவங்க ஏன் நம்மள கூப்பிடுறாங்க? நம்ம ஏழை, உங்க பணக்காரங்க. ஐயோ அழகு, ரெண்டு வருஷமா தாய்க்கு தாயா இருந்து பார்வதி சீராட்டி மறுத்தே, அடுத்து இருந்தாலும் அவங்க கொடுத்த பருத்து அவமானத்தை முடிக்கட்டுதான் சேருவேன்.